பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான போலீஸ் எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் புதிய வகுப்புகள் எப்போது துவங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 13/6/2022 வரக்கூடிய திங்கட்கிழமை தான். சோ அதற்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. எங்களுடைய வேலூர் மற்றும் திருச்சி கிளைகள் இரண்டுத்திலுமே அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். வகுப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8110707 06 அல்லது 8110707 08. தேங்க்யூ. ஹை கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கினுடைய பார்ட் 2 வீடியோ தான். ஸோ மேலே தெளிவாக போட்டிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதுக்கான லிங்க் வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் டைம் அண்ட் ஒர்க்னு தேடினாலே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், டைம் அண்ட் ஒர்க்கினுடைய பார்ட் 1 வீடியோ கிடைக்கும். ஸோ ஒரு பாஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டைம் அண்ட் ஒர்க்கினுடைய பார்ட் 2 வீடியோ போடுங்க, பார்ட் 2 வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் கொஞ்சம் ஒரு பிஸி ஷெடியூலில் மாட்டிக்கிட்டதுனால தான் எங்களால் போட முடியல. பட் நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம், ஒரு முறை வீடியோ டெலிட்டும் ஆயிடுச்சு எனக்கு தெரியாமல், என்ன அறியாமல் எடுத்து வச்சு வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் எடுத்து தான் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் கேட்குற நேரத்தில் கேட்குற எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து செய்யறதுக்கு காரணப்பட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் சாரி ஃபார் லேட் டெலி. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே சரி. ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கினுடைய பார்ட் 2 வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூல். This is the most important you want to know the formula. இது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், போட்டு போயினே இருக்கலாம். அப்போ உனக்கு தெரிய வேண்டிய செயின் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் நீ கத்துக்க போற. இந்த செயின் ரூல் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கணக்குகள் வந்தாலும் என்ன பண்ணலாம், சுலபமா போட்டு தள்ளிட்டு போயிடலாம். அப்படி என்ன சார் செயின் ரூல் அப்படின்னா, நீ பார்க்க போறது இந்த 4 வார்த்தை தான், எம் டி டி டபிள்யூ. அப்ப எம்னா எதை குறிக்குதுன்னா மென், ஆட்கள். எத்தனை ஆட்கள், அந்த ஆட்களை வந்து பெண்கள்னு சொல்லலாம், மாணவர்கள்னு சொல்லலாம், ஆண்கள்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அப்ப எம்னா என்ன, ஆட்கள், மென். ஓகேவா? நான் எம்னா மென்ன்றதுனால எம்னு வச்சுக்கிறேன். அங்க உமன்னு கொடுத்தா மென்ல சேராதனா, உமன்னு கொடுத்தாலும் மென்ல தான் சேரும், பாய்ஸ்னு கொடுத்தாலும் மென்ல தான் சேரும், கேர்ள்ஸ்னு கொடுத்தாலும் மென்ல தான் சேரும். உயிருள்ள ஒரு நபர்களை பத்தி கொடுக்குறாங்க, அதாவது ஒரு பூனை கொடுக்கட்டும், இல்ல எலி கொடுக்கட்டும், இல்லைனா சிலந்தி கொடுக்கட்டும், எதை கொடுத்தாலும் அந்த மாதிரி கணக்குல கேட்பாங்க உனக்கு, அது இருக்கு. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன். அந்த மாதிரி உயிருள்ள பொருட்கள் யாரை கொடுத்தாலும் அவங்க எல்லாம் எதை, நபர்கள்ல தான் சேருவாங்க, எம் அவங்க எல்லாம். டி, நேரம், காலத்தை குறிப்பது, டைமை குறிக்கிறது தான் டி. எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் என்ன, டி. டி, நாட்கள். இது எத்தனை மணி நேரத்தில் வேலை முடிச்சாங்க, இது எத்தனை நாட்களில் வேலை முடிச்சாங்க. சுமார் உங்களுக்கு கேள்வியிலே 12 நாட்களில் 4 6 மணி நேரம் என இப்படின்னு உனக்கு கேள்வி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அதாவது 12 நாட்களில் 4 மணி நேரம் என்னன்னு கொடுத்தா, இந்த 6ன்றது டைம், 6 மணி நேரம், நாட்கள்னு கொடுத்துருக்காங்க 12. அப்ப 12ன்றது டேஸ், அப்ப டைம் வேற டேஸ் வேற. அடுத்தது ஒர்க், வேலை. எவ்வளவு வேலை செஞ்சாங்க, 200 மீட்டர் செவத்தை கட்டினாங்க சார், அது அவங்க செஞ்ச வேலை. 7 யானையை பிடிக்க போனாங்க சார், அது அவங்க செஞ்ச வேலை. 8 பேரை கொன்னாங்க சார், அது அவங்க செஞ்ச வேலை. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் சொல்றது, அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்றது வேலையில குறிக்கும். அப்போ உனக்கு 4 வார்த்தை தான் வரப்போகுது, ஒன்னு மென்னு, ஒன்னு டைம், ஒன்னு டே, இன்னொன்னு ஒர்க். ஒர்க்னா அவங்க செஞ்ச வேலை, டேனா எத்தனை நாள்ல செஞ்சாங்க, டைம்னா எவ்வளவு மணி நேரத்துல செஞ்சாங்க, மென்னுனா எத்தனை நபர்கள் செஞ்சாங்க. சோ இதுதான் அந்த ஃபார்முலா. உனக்கு கேள்வியில 2 வாக்கியங்கள் இருக்கும், அதாவது முதல்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும். முதல்ல சென்டர்னா முதல் சென்டென்ஸ்ல சொல்ற நபர்கள், முதல் சென்டென்ஸ்ல சொல்ற டைம், முதல் சென்டென்ஸ்ல சொல்ற நாட்கள், முதல் சென்டென்ஸ்ல சொல்ற வேர்ட் ஒர்க், அதெல்லாம் என்னன்னு குறிக்கிறேன், 1 1 1 1. ரெண்டாவது சென்டென்ஸ்ல சொல்ற நாட்கள், நபர்கள், நேரம், வேலை, இதெல்லாம் எதில் குறிக்கிறேன், 2 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
நாலு வார்த்தைகள் தான் இருக்க போகுது. இந்த நாலுமே இருக்கலாம், இல்ல நாலுல எதனா ரெண்டு இருக்கலாம், மூணு கூட இருக்கலாம். ஆனா இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சம் போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கேள்வியில எம் டியும் மட்டும் தான் சார் கொடுக்குறாங்க, டியும் கொடுக்கல டபிள்யூ கொடுக்கலன்னா எனக்கு தேவையில்லை, ஃபார்முலால எம் ஒன் டி ஒன்னு மட்டும் எடுத்துக்குவேன். புரியுதா சொல்றது? எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்து கணக்கு போடுங்க, நாலுமே கொடுத்தாரா நாலுமே எடுத்து கணக்கு போடுங்க. ஆனா கேள்வியில ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, எல்லா ஒன்னும் இந்த பக்கம் தான் இருக்கணும். இங்க பாருங்க, எம் ஒன் டி ஒன் டி ஒன் இந்த பக்கம் இருக்காங்க, எம் டூ டி டூ டி டூ இந்த பக்கம் இருக்காங்க. ஒர்க்கு மட்டும் என்ன ஆயிருக்கு, மாறி இருக்கு. டபிள்யூ டூ வேலை, ரெண்டாம் நம்பர் வேலை இங்க வந்துருக்குது, ஒன்னாம் நம்பர் வேலை இங்க போயிட்டு இருக்குது. புரியுதா? ஒர்க்கை மட்டும் தான் மாத்திக்கணும். எப்படி சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஒரு வேலை உங்ககிட்ட வந்து கொடுத்தா என்ன பண்ணுவேன், ஏய் எனக்கு இல்லப்பா இந்தா
ஏய் இந்த வேலை நீ செய், ஏய் வேலையை மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க, மாத்திப்பீங்க, கடிகாரம் எடுத்து கொடுத்தா மாத்துவீங்களா, எடுத்து உடனே வாட்ச் கட்டிப்பீங்க, வாட்ச் கட்டிப்பீங்க. இத்தனை நாட்களுக்கு உனக்கு இவ்வளோ ஹாலிடே பேக்கேஜ் இருக்குன்னு அந்த நாள் விட்டு கொடுப்பீங்களா, விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதே வேலை நான் மட்டும் என்ன பண்ணுவீங்க, மாத்திக்குவீங்க. அப்போ ஒரு நபர்கள் கிட்ட நேரமும் அவர்கள்கிட்டே தான் இருக்கும், டேஸும் அவர்கள்கிட்டே தான் இருக்கும், ஆனால் வேலை மட்டும் என்ன ஆயிடும், மாறிடும். அப்போ மென் ஒன் டைம் ஒன் டே ஒன், மென் டூ டைம் டூ டே டூ, ஒர்க் மட்டும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ ஒர்க் டூ இங்கே வந்துருச்சு, ஒன்னா நம்பர் வேலை அவங்க கிட்ட போயிடுச்சு. அப்போ செயின் ரூல் ஈஸி தானே, ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவே எம் ஒன் டி ஒன் டி ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ டி டூ D2 divided by W2. இப்போ இது டிவிஷன் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுனா என்ன ஆகிடும், குறுக்கு பெருக்கல். அதை தான் நான் ஒரே ஃபார்முலாவாக எழுதிட்டேன். ஓகேவா, இங்கே இருக்கிற டபுள்யூ டூ இப்படி வந்துடும், இங்கே இருக்கிற டபுள்யூ ஒன் அப்படி போயிடும். அதை தான் நான் ஒரே ஷார்ட்ல எழுதிட்டேன். அப்போ டபுள்யூ ஒன்னும் டபுள்யூ டூ என்ன ஆயிடுது, மாறிடுது. அப்போ கேள்வியில் யார் யார் என்னென்னது நீ கண்டுபிடிச்சா இந்த ஃபார்முலாவில் எத்தனை போய் அப்ளை பண்ணனா ஆன்சர். ஓகேவா, சரி கேள்விக்கு போகலாமா. முதல் கேள்வி, இங்கே ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. பத்து நபர்கள் 20 பொம்மைகளை 4-12 மணி நேரம் என 12 நாட்களில் செய்கின்றனர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 நபர்கள் 20 பொம்மைகளை 12 மணி நேரம் என 12 நாட்களில் செய்கின்றனர். ஃபார்முலா எழுதிடலாமா ஃபர்ஸ்ட், எம் ஒன், சாரி நான் வந்து கலர் மாத்தியே எழுதுறேன் உனக்கோசரம். ஓகேவா, ஃபார்முலா எழுதிடலாமா, எம் ஒன் டி ஒன் டி ஒன் W2 is equal to M2 T2 D2 W2. முதல்ல கேள்வியில் இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு எழுதிடலாம். எப்பவுமே கேள்வி எத்தனை சென்டென்ஸாக வரும்னு சொன்னேன், 2 சென்டென்ஸ். இங்கே பாருங்க, முதல் சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான், ரெண்டாவது சென்டென்ஸும் ஒன்று கொடுத்துருக்கான். கேள்வி முதல் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நபர்கள் 20 பொம்மைகளை 4-12 மணி நேரம் என்ன 12 நாட்களில் செய்கின்றனர். ரெண்டாவது சென்டென்ஸில் 24 நபர்கள் 32 பொம்மைகளை 4-16 மணி நேரம் என எத்தனை நாட்களில் செய்வர். அப்ப கேள்வியில ஏதோ ஒரு கேள்வி நம்மளை கேட்பான், இப்ப நம்ம எத்தனை நாட்கள் கேட்டிருக்கோம், அப்ப நாட்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்ப முதல் சென்டென்ஸ்ல கொடுத்ததெல்லாம் M1 T1 கண்டுபிடிச்சு எழுதிலாம். எது இல்லாம M1 என்ன, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்த நபர்கள் 10 நபர்கள், அப்ப M1 10, M1 என்ன 10, T1 எவ்வளவு நேரத்துல செய்யறாங்களா, 12 மணி நேரம். அப்போ 12 மணி நேரம் D1 டே ஒன் எத்தனை நாட்கள்ல செய்யறாங்களா, 12 நாட்கள். அப்போ இங்க ஒரு 12. W1 எவ்வளவு பொம்மையை செஞ்சிருக்காங்க, 20 பொம்மை. அப்ப அவர்கள் செய்த வேலை 20 பொம்மை. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்த நபர்கள் 10, செய்த நேரம் 12 மணி நேரம், செய்த நாட்கள் 12 நாட்கள், செய்த வேலை 20 பொம்மைகள். இரண்டாவது சென்டென்ஸ் M2, M2 எழுது, எத்தனை நபர்கள், 24 நபர்கள். M2 24 நபர்கள். டைம் 2 எத்தனை மணி நேரம் செய்ய போறாங்க, 16 மணி நேரம் செய்ய போறாங்க. டே 2 எத்தனை நாட்களில் செய்வருன்றது தான் நம்மள கேள்வியா கேட்டிருக்கான், நம்மள கேள்வி கேட்டிருக்கான். அடுத்தது W2 எத்தனை பொம்மை, 32 பொம்மை. அப்போ 10 நபர்கள் 20 பொம்மைகளை 12 மணி நேரத்துக்கு 12 நாட்கள்ல செஞ்சா செய்வாங்க 20 பொம்மையை. அப்போ 24 நபர்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் செலவு பண்ணா எத்தனை நாளில் 32 பொம்மையை செய்வான், இதுதான் கணக்கு. எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிடு, எம் ஒன் 10, டி ஒன் 12, டி ஒன் 12, டபிள்யூ டூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபிள்யூ ஒன்ன போட்டுறாதீங்க கணக்கு தப்பா வரும், டபிள்யூ டூ 32 டிவைடட் பை, ஏன் சார் டிவைடட் பை போறீங்க, அங்கே தான் டிவைடட் பை இல்லையா. இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், டி டூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாக்கி இருக்கவங்களெல்லாம் இந்த பக்கம் தள்ளு, பாக்கி இருக்கவங்களாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், ஃபார்முலால எம் டூ டி டூ டபிள்யூ ஒன், சாரி இது டபிள்யூ ஒன்னுமா, இது டபிள்யூ ஒன், டபிள்யூ ஒன் வந்துடுவார் கரெக்டா. அப்போ பாக்கி இருக்கவங்கலாம் இந்த பக்கம் தள்ளா எல்லாரும் கீழே வந்துருவாங்களா, அவ்வளோதான். அப்போ பாக்கி இருக்கவங்கலாம் இந்த பக்கம் தள்ளு, தள்ளனா எம் டூ என்ன 24, டி டூ 16, டபிள்யூ ஒன் 20, அவ்வளோதாங்க. ஈஸியாக அடித்தா முடிஞ்சிருங்க பாருங்களா, இது ஒரு முறை ரெண்டு முறை 24 16 ஒரு முறை 32 ரெண்டு முறை, ரெண்டுக்கு ரெண்டு கேன்சலு, ஒரு முறை ரெண்டு முறை அடித்தா 6, அவ்வளோதான். 6 நாட்களில் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் D2 is equal to 6 days. D2 is equal to 6 days. முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானே, ஈஸியாக அடிச்சிட்டோம்ல, அடிக்கிறது செம்ம ஈஸியாக தான் வரும் இந்த கணக்கில். இப்போ பாருங்களேன்,
ஒண்ணுமே பண்ணல. கேள்வியில ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுல இருக்கிறத படிச்சு எழுதிட்டேன். எழுதிட்டு என்ன பண்ண, எடுத்துட்டு போய் அதுல அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டேன். முடிஞ்சிருச்சு. அடுத்த கணக்கு சிம்பிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வின்றதுனால எல்லா டேட்டாவும் உனக்கு கொடுத்த மாதிரி காமிச்சேன். அது நாலுமே ஒரு சில நேரத்துல தான் கொடுப்பான், சில நேரத்துல நாலு டேட்டா எல்லாம் கொடுக்க மாட்டான். எது கொடுக்குறானோ அதை வச்சு கணக்கு போடுறோம். இங்க பாருங்க, ஆறு மாணவர்கள் ஒரு வேலையை 16 மணி நேரத்தில் செய்கின்றனர். அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆறு மாணவர்கள். மாணவர்கள்னா என்ன, எம் ஒன். எத்தனை மாணவர்கள், ஆறு மாணவர்கள். எம் ஒன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்த நபர்கள் எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க, 16 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. அப்ப ஆறு மாணவர்கள் ஒரு வேலையை செஞ்சா எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருவாங்க, 16 மணி நேரத்திலே முடிச்சிருவாங்க. ஓகே, எட்டு மாணவர்கள் அவ்வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள். அப்ப நம்ம கிட்ட கொடுத்த எம் டூ வந்து எட்டு மாணவர்கள் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப டைம் டூ தான் நம்மள கேட்டிருக்கிறது. ஃபார்முலா என்ன, எம் ஒன் டி ஒன் டி ஒன் டபிள்யூ டூ இஸ் ஈக்வல் டு எம் டூ டி டூ டி டூ டபிள்யூ ஒன். நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது வெறும் எம் ஒன் எம் டூ டி ஒன் டி டூ. அப்ப இவர் தேவையில்ல, இவர் தேவையில்ல, இவர் தேவையில்ல, இவர் தேவையில்ல. அப்ப பாக்கி இருக்க எம் ஒன் டி ஒன் எம் டூ டி டூ. ஓகேவா, எம் ஒன் என்ன, சிக்ஸ், டி ஒன் சிக்ஸ்டீன். ஓகேவா, எம் டூ எட்டு இன்டு டி டூ. டி டூ கண்டுபிடிக்கணும்னா எட்டு இந்த பக்கம் தள்ளு, ஆறு இன்டூ பதினாறு டிவைடட் பை எட்டு. எட்டு ஒரு முறை, பதினாறு ரெண்டு முறை, ரெண்டாறு ரெண்டாறு என்னங்க, 12 மணி நேரம். அப்ப 12 hours. ஆன்சர் இதுதான், எதனுடைய பதில், டி டூ. அப்ப டி டூ எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க, 12 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்க. முடிஞ்சிச்சா, சிம்பிளா புரிஞ்சிச்சா? அடுத்த கணக்கு இப்ப நோட் எடுத்து உட்காந்து போடலாமா, கூடவே கூடவே போடலாமா, அடிக்கலாமா, வேக வேகமா எடுத்து நோட் எடுத்து போட்டுனே வா. கணக்கு அப்புறம் அப்படியே கவனிக்கிறியா, சரி. அடுத்த கணக்கு, 12 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்கின்றனர். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 12 ஆண்கள். அப்ப எம் ஒன் 12 எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா, 24 நாட்கள். அப்ப 24 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா டி ஒன் 24. இங்க நமக்கு டைம் கொடுக்கல, என்ன கொடுத்திருக்காங்க, டேஸ். அப்ப டி ஒன் 24. எட்டு ஆண்கள், எம் டூ எட்டு. எட்டு ஆண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்வர், D2 என்னன்னு கேக்குறான். அப்ப M1 D1 is equal to M2 D2. போடு ஃபார்முலால 12 into 24 divided by 8 is equal to D2. என்ன அந்த M2 கீழ வந்துனா டிவைடட் ஆகுமா, இது ஒரு முறை, இது மூணு முறை. 12 3 என்ன, 36. 12 into 3 is equal to D2. போட்டா எத்தனை நாள், 36 நாட்கள். ஆன்சர் 36. முடிஞ்சிருச்சு. 36 நாள், 30 செகண்ட்ல இந்த கணக்கெல்லாம் போட்டுடலாம். இப்போ செகண்ட் கூட தேவைப்படாது. ஸோ அடுத்த கேள்வி, ஏழு பூனைகள் ஏழு எலிகளை ஏழு நாட்களில் கொன்றால் ஒரு பூனை ஒரு எலியை எத்தனை நாளில் கொல்லும், ஏழு நாள். ஜென்ரலா பார்த்தா இத்தனை ஆன்சர் சொல்ல தோணும், பட் இந்த கேள்வி இப்ப குரூப் டூல கேட்டிருந்தாங்க. ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் செய்தால் ஒரு நபர் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வார், அஞ்சு நாள், ஒரு நாள். எது ஆன்சர், ஒரு நாள் நீ சொல்லுவ, ஏன்னா ஒரு நபர் தான் சார், ஒரு வேலையை தான் சார், ஒரு நாள். எப்படி அங்க ஏழு 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 வந்துச்சோ அதே மாதிரி அஞ்சு 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 வந்துச்சோ, அப்ப அங்க ஒன்னு ஒன்னு ஒண்ணுதானே சார் வரணும், அப்படின்னா அது தப்பு. இந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், ஏழு சிலிந்துகள் ஏழு வலைகளை ஏழு நாட்களில் பின்னினால், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பான். ஒண்ணுமே இல்லைங்க, என்ன நம்பர் இங்க கொடுக்குறானோ அதுதான் விட. இப்ப இங்க ஏழுன்னு கொடுத்துருக்காங்க, ஏழு தான் விட சார். ஒரு பூனை ஒரு எலி ஒன்னு தானே சார் வரும், வராது. கணக்கு போட்டு பாருங்க, தெரியும். இங்க எம் ஒன் எத்தனை பூனைகள், ஏழு பூனைகள். உயிருள்ள பொருள் எது கொடுக்குறாங்களோ அது எம் ஒன்ல சேரும் சார். அப்ப எலி கூட தான் உயிர் உள்ளதுன்னா, பூனை எலியை வேட்டையாடுகிறது. அப்ப பூனை செஞ்ச வேலை எலியை கொல்றது. அப்ப எலி வந்து அங்க வேலை. ஓகேவா, அப்போ டபிள்யூ ஒன்ன்றது ஏழு. ஏழு எலிகளை கொண்டு இருக்காங்க. எத்தனை நாட்கள்ல கொண்டு இருக்காங்களாம், ஏழு நாட்கள்ல கொண்டு இருக்காங்க. அப்ப மென் ஒன் ஏழு பூனை, டபிள்யூ ஒன் ஏழு எலியை கொண்டு இருக்குது, டே ஒன் ஏழு நாள் ஃபார்முலால. அடுத்தது எம் டூ ஒரு பூனை ஒரு எலிய, ஒர்க் டூ ஒரு எலிய எத்தனை நாள்ல கொல்லும், எத்தனை நாள்ல கொல்லும் ஃபார்முலா அப்ளை பண்ணு. எம் ஒன் டி ஒன் டபிள்யூ ஒன் இல்ல டபிள்யூ டூ, ஏன்னா டபிள்யூ டூ தானே பண்ணோம், ஒர்க் மாறும் இல்ல. இங்க எம் டூ டி டூ டபிள்யூ ஒன். இப்ப டி டூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, டி டூ தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப எம் ஒன் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு, ஏழு டி ஒன்
7 W2 1 divided by M2 கீழ வந்துரும் 1 D1 அந்த work 1 இருக்குல்ல சாரி வேலை 1 7 அது இங்க வந்துரும் சோ 7 7 கேன்சல் 1 க்கு 1 கேன்சல் அப்போ 7 days 7 days D2 is equal to 7 days அப்ப ஆன்சர் 7 நாள் அந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சாங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன நம்பர் கொடுக்கறானோ அதான் விடை அப்ப 5 நாட்கள் 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்தால் ஒரு நபர் ஒரு வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் அதே 5 நாட்கள் ஓகேவா 100 நபர்கள் 100 வேலையை 100 நாட்களில் செய்தால் ஒரு நபர் ஒரு வேலையை எத்தனை நாட்கள் செய்வார் 100 7 சிலந்திகள் 7 வலையை 7 நாளில் பின்னினால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் 7 முதல்ல என்ன கொடுக்குறாங்களோ அது ஆன்சர் புரிஞ்சுக்கோங்க அடுத்த கணக்கு 6th கணக்கு கடைசியில் உனக்கு ஹோம் ஒர்க் ரெண்டு வச்சிருக்கேன் அதை நீ தான் போட்டு சொல்லணும் ஓகே 10 ஆண்கள் ஒரு சுவற்றை 8 நாட்களில் கட்டி முடிக்கின்றனர் போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்மா உங்க போலீஸ் எக்ஸாம்லேயே கேட்ட கொஸ்டின் இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 10 ஆண்கள் ஒரு சுவற்றை எத்தனை நாள்ல கட்டி முடிக்கிறாங்களா 8 நாள் அப்ப 10 men can make a wall in 8 days அப்ப m1 is equal to 10 எத்தனை நாள்ல கட்டி முடிக்கிறாங்க 8 நாள்ல கட்டி முடிக்கிறாங்க அப்ப m1 10 d1 8 அச்சுவற்றை அரை நாளில் அரை நாள்ல கட்டி முடிக்கணும் அரை நாள்னா எப்படி சார் எழுதுறது அரை எட்டுமா அரை நாள்னா 1/2 அப்போ டே 2 என்னது 1/2 எத்தனை ஆண்கள் தேவைப்படுவர் எத்தனை ஆண்கள் தேவைப்படுவர் அந்த சுவற்றை அரை நாள்ல கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுவர் அப்ப ஃபார்முலா என்னமா m1 d1 m2 d2 m1 வந்து 10 d1 வந்து 8 m2 நம்மள கேக்குறாங்க d2 அரை நாள் உடனே கீழே எடுத்துட்டு வந்து என்ன தருமா பண்ணிருந்தாங்க சில பேர்லாம் 10 × 8 சார் அந்த அறையை கீழே எடுத்துட்டு வந்தா இப்படி போட்டுருவாங்க சார் எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னு இருந்தாங்க இந்த அறை இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும் தலைகீழாக திரும்பும் தலைகீழாக திரும்பும்னா உடனே அப்படியே ஓசிக்காதீங்க இப்போ இந்த அறை எப்படிமா இருக்குது 1/2 இருக்குதா அப்போ m2 ஓட 1 பெருக்கல்ல இருக்குது M2 ரெண்டு வகுத்தல் இருக்குது அப்ப வகுத்தல் இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடும் பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆயிடும் அப்ப 10 × 8 × 2 / 1 is equal to M2 இந்த அரை அப்படியே என்ன ஆயிடுச்சு திரும்பிடுச்சு அப்ப ரெண்டு மேல போயிடுச்சு 1 கீழே வந்துருச்சு இந்த 1 இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்ப 5×8 = 80 82 = 160 அப்ப 160 ஆண்கள் எதுக்கு தேவைப்படுவாங்க அந்த செவற்றை அந்த சுவற்றை அரை நாள்ல கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுவார்கள் 160 ஆண்கள் முடிஞ்சிருச்சு கணக்கு அவ்வளவுதான் அப்ப அந்த அரைன்னு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆனா இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் திருப்பிடும் 7th கேள்வி ஒரு விடுதியில் 125 மாணவர்களுக்கு 45 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது இன் ஹாஸ்டல் தேர் ஆர் 120 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் ஃபார் ஃபுட் ஸ்டாக் இஸ் ஃபார் 45 டேஸ் 45 நாளுக்கு சாப்பிடலாமா 120 மாணவர்கள் சரி அப்ப m1 என்ன 120 day 1 45 நாளுக்கு தேவையான 120 நாளுக்கு 120 மாணவர்களுக்கு 45 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு 30 மாணவர்கள் புதிதாக சேர்ந்தால் உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் இவ்வளவு நேரம் நீ பார்த்துட்டு இருந்த கேள்வியில டேட்டாவை டைரக்டா கொடுத்துட்டான் இப்ப நீ பாக்குற கேள்வியில டேட்டா டைரக்டா கொடுக்கல நீ என்ன பண்ணிருப்ப கேள்வி புரிஞ்சுக்காம m2 is equal to 30 சார் d2 கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னு இருப்ப 30 நீங்க இருந்ததுனால நீ பார்த்து அப்படி போட்டிருப்பேன் ஆனா 30 இல்ல என்ன சார் சொல்றீங்களோ நீங்களே மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு எனக்கு கேட்காது 30 மாணவர்கள் புதியதாக சேர்ந்தால் அவன் கேள்வி எப்படி கேட்டிருக்கான் பாரு 30 மாணவர்களுக்கு உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் கேட்கல 30 மாணவர்கள் புதியதாக சேர்ந்தா அப்ப புதுசா வராங்க அப்ப ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் அச்சு துரத்தி இல்லாம முடியாது இல்ல ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களோட எத்தனை பேர் புதுசா சேர்றாங்க 30 பேர் அப்ப ஏற்கனவே 120 புதுசா ஒரு 30 பேர் சேர்ந்தா எவ்வளவு 150 இவ்வளவு நேரம் நீ பார்த்த கொஸ்டின்ல டேட்டாவை டைரக்டா கொடுத்துட்டான் இப்ப டேட்டாவை உன்னை எழுத வைக்கிறான் இன்டைரக்டா கொடுக்குறான் ஏற்கனவே ஒரு 120 புதுசா ஒரு 30 பேர் சேர்ந்திருக்காங்க அப்ப எவ்வளவு 150 இப்ப இதை வச்சு டேட்டா க்வெஸ்சன் போட வேண்டியதுதான் அப்போ 120 × 45 என் ஃபார்முலா என்ன m1 d1 is equal to m2 d2 m1 d1 120 × 45
M2 கீழே வந்துடும், 150. D2 இங்க இருக்கும். ஓகேவா? 30வது வாய்ப்பாட்டில் அடிச்சுக்கோ. 30வது வாய்ப்பாட்டில் இது 5 முறை, 30வது வாய்ப்பாட்டில் இது 4 முறை, 5வது வாய்ப்பாட்டில் இது 9 முறை, 9 4 36 நாட்கள். அப்ப எத்தனை நாட்களுக்கு அந்த உணவு வரும்? 150 பேருக்குன்னா 36 நாட்களுக்கு அந்த உணவு வரும். 36 நாள்ல சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. 120 பேர் இருந்தா 45 நாள் வரும். 150 பேர், 30 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றதுனால அந்த நாட்கள் கம்மி ஆயிடும். 9 நாள், சோ 36 நாட்களுக்கு. தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சன், 8. 20 ஆண்கள் 30 மரங்களை 4 மணி நேரத்தில் வெட்டுகின்றனர். அப்ப 4 ஆண்கள் விலகினால் ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிடலாம். M1 எத்தனை ஆண்கள்? 20. டைம் 1 எத்தனை மணி நேரத்தில் வெட்டுறாங்க? 4 மணி நேரம். எத்தனை மரத்தை வெட்டியிருக்காங்க? 30 மரத்தை வெட்டியிருக்காங்க. அப்ப 30 மரத்தை வெட்டினதுன்றது அவங்க செஞ்ச வேலை. அப்ப W1 30 அவங்க செஞ்ச வேலை. 20 ஆண்கள் 4 மணி நேரத்தில் 30 மரத்தை வெட்டினாங்க. அப்போ 4 ஆண்கள் விலகினால், 4 ஆண்கள் விலகினாங்கன்னா 4 ஆண்கள் போயிடுறாங்க கேங்கை விட்டு. அப்போ மென்டூ எத்தனை பேர்? 16 பேர். ஏன் சார் 16 போட்டேன்? 20 எத்தனை பேர் போயிட்டான்? 4 பேர் போயிட்டான். அப்போ 4 பேர் போனதுனால 16. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வெட்டுறாங்களா? 12 மணி நேரத்தில் வெட்டுறாங்களா? அப்போ டைம் வந்து 12 மணி நேரம். வெட்டினா எத்தனை மரத்தை வெட்டுவாங்க? எத்தனை மரத்தை வெட்டுவாங்க? அவங்க செஞ்ச வேலை, எத்தனை மரத்தை வெட்டுவாங்க? ஃபார்முலா M1T1W2 = M2T2W1. நமக்கு டேஸ் கொடுக்கல, அதனால நான் டே எழுதல. ஸோ M1 என்ன? 20. டைம் 1 என்ன? 4. W2 தான் நம்மளை கேட்குறாங்க. = M2 16. டைம் 2 12. W1 30. ஸோ W2 இந்த பக்கம் வச்சுக்கிட்டா 16 × 12 × 30 / 20 × 4. ஒரு முறை, 4 முறை, 5 முறை, ஒரு முறை, 6 முறை, 12 72. அப்போ W2 = 72 மரங்களை அவர்கள் வெட்டி தீர்ப்பார்கள். அப்போ W2 என்ன மதிப்பு? 72. ஓகேவா? அடிச்சு போட்டா சான்ஸ். சிம்பிள் மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் தெரிஞ்சிடும். 9 கேள்வி பாருங்க. 20 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பர். 20 பெண்கள், அப்ப பெண்கள் சொல்லிருக்காங்க. அப்போ மென் 1 என்ன? 20. எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம்? 7 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 8 பெண்கள் அதிகமாக சேர்ந்தால், 8 பெண்கள் அதிகமாக சேர்றாங்கன்னா மென் 2 என்ன? 8. மென் 2 என்ன? 28. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறான். சோ ஃபார்முலா படி 20 × 7 / 28 = D2. ஒரு பழக்கம் மறுபடியும் ஃபார்முலா எழுது, பழக்கம்லாம் வந்துடும் உனக்கு. அதனால இப்போ நான் அப்படியே போட்டேன். ஸோ இதை அடித்தா 5. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 5 days. ஓகேவா? 5 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. கணக்கு சிம்பிள் தான். அடுத்த கேள்வி, 240 ஆண்களுக்கு 48 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அப்போ மென் 1 240, டே 1 48 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அதே உணவு 160 ஆண்களுக்கு எத்தனை நாட்களுக்கு தேவைப்படும்? இப்பதான் ஒரு கேள்வி பார்த்தோம், அது என்ன சொல்லியிருந்தாங்க? 120 மாணவர்களுக்கு தேவையான உணவு 45 நாள், மேற்கொண்டு 30 பேர் சேர்ந்தானா 150 பேர், அதுக்கு எவ்வளவுன்னு கேட்டோம். ஆனா இங்க அப்படிலாம் கேட்கல. 240 பேர் சாப்பிட்டா 48 நாள்ல சாப்பிடலாம். 160 பேர் சாப்பிட்டா எத்தனை? இது டைரக்ட் டேட்டா தான். அப்போ M2 வந்து 160, டே 2 எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா படி 240 × 48 / 160. 80வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 2 முறை, இது வந்து 3 முறை. இதை ஒரு முறை அடிக்கலாம், இது வந்து 24. அப்போ 24 × 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 72. அப்போ 72 நாட்கள் சாப்பிடலாம். எத்தனை ஆண்கள்? 160 ஆண்களுக்கு 72 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. ஸோ அடுத்த கேள்வி பண்ணலாமா? 11. 45 ஆண்கள் ஒரு குலத்தை வெட்ட 18 நாட்கள் ஆகின்றது எனில், 15 நாளில் குலத்தை வெட்ட எத்தனை ஆண்கள் தேவைப்படுவர்? அப்ப M1 45, டே 1 18.
M2 எத்தனை ஆண்கள் தேவைப்படுவார் நம்மள தான் கேட்டிருக்காங்க. Day 2 எத்தனை நாளாம் 15 நாள்ல குளத்தை வெட்டுறதுக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுவார். அப்ப 45 × 18 / 15 15வது வாய்ப்பாட்டில் அடிச்சாலும் இது மூணு முறை 18 × 3 54 ஆண்கள் நினைக்கிறேன். 54 ஆண்கள் தான் ஓகேவா. 18 × 3 54 தானே, 3 × 8 = 24 54 தான் ஓகே. 54 ஆண்கள் தேவைப்படுவர். அப்போ 15 நாள் குளத்தை வெட்டுறதுக்கு எனக்கு 54 ஆண்கள் இருந்தா போதும். அப்ப கணக்கு ஈஸி தானம்மா, செயின் ரூல் ஈஸி தானே. உனக்கு ரெண்டு கணக்கு ஹோம் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ உன்னுடைய முதல் கணக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். 40 ஆண்கள் M1 40 எத்தனை சாரி நீயாவே கண்டுபிடி, ஏன்னா நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உட்காந்து நீ என்ன கணக்கு போடுறாரு ஓகேவா. இது உனக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர்ன்றத ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் யுவர் ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடு. என்ன வேலை எல்லாமே கொடுத்துருக்கேன். மென்னு கொடுத்துருக்கேன், டைம் கொடுத்துருக்கேன், டே கொடுத்துருக்கேன், ஒர்க் கொடுத்துருக்கேன். இது ஒரு கணக்கு. உன்னுடைய அடுத்த கணக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இது ஒரு கணக்கு. உனக்கு ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன் ஹோம் ஒர்க்கு. அப்ப ரெண்டு கணக்குமே நீ அழகா அட்டன் பண்ணி எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்றத பாரு. இந்த ரெண்டு கணக்கு போட்டனா இந்த டாபிக்ல நீ கிளாரிட்டியா இருக்கன்னு அர்த்தம் ஓகேவா. சோ முதல் ஒரு கணக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோ, பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோ. இது உன்னுடைய ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்கும் வீடியோ பாஸ் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஸோ ரெண்டு கணக்குக்கும் பதில வந்து என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியஸ்ட் டாபிக் தான் இந்த ரெண்டு கணக்கு போட்டிருக்கீங்க. இந்த டாபிக் உனக்கு ஓவர், எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த கணக்குகளோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.